வணக்கம். தினம் ஒரு சட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி 42. ஐபிசி 42 பிராந்திய சட்டத்தின்படி சொல்லுதுங்க. பிராந்திய சட்டம்னா இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே வரக்கூடிய சட்டம் வந்து பிராந்திய சட்டம்னு சொல்ல வராங்க. நம்ம நிறைய சட்டங்களில் வந்து உதாரணத்திற்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சொல்லியிருக்கோம். இப்போது அந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள் ஆர்டிக்கல் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பிராந்திய சட்டத்திற்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்டுங்க. இப்போ கேரளா அசாமில் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அப்போது லாட்ரி டிக்கெட்டுக்குன்ட்டு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. இப்போ லாட்ரி டிக்கெட்னா எப்படி இருக்கணும், அது ஏதாவது யாராவது போர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்குது, இல்லை அது ரூல்ஸ் படி எப்படி சேல் பண்ணணும், ஒரு டீலர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா அசாமில் இருக்குது. ஏன்னா அவங்க லாட்ரி சேல் பண்ணுறாங்க. இப்போது வேறு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிக்கெல்லாமே வந்து ஒரு சில பிராந்திய சட்டங்கள் இருக்குது. இதுதான் வந்து ஐபிசி 42 சொல்லுது. இந்த மாதிரி ஐபிசி சட்டங்களை மிக எளிமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜ் சேனலை ஃபாலோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.